இப்ப நாம என்ன செய்யறது? என்ன கேக்குற? அவங்க கட்டவங்க எங்க கிட்ட சொல்ல போராடுன, ஆனா நாங்க தான் அதை கேட்கல. நான் தான் அத கேட்கல. எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் தலைவன்லாம் இல்ல. ஓகே, பிங்ஸ் குழந்தைங்க திருடிடுச்சு, அது மோசம். நம்மள முட்டாளாக்கி ஏறி மிதிச்சிருச்சு. நாம இப்ப என்ன செய்யணும்? அந்த குழந்தைங்களுக்கு பதிலா வேற குழந்தைங்களுக்கு ஏற்பாடு செய்யணும். லேடிஸ் தாக்குதலுக்கு தயாராயிருங்க. இன்னைக்கு ராத்திரியே முட்டை விடுறதுக்கான காரியத்தை இறங்கிடு. நோ 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 நோ, நாம வேற குழந்தைங்களுக்கு ஏற்பாடு பண்ண போறது இல்ல. இவங்களையே திரும்ப கொண்டு வருவோம். அதுக்கு என்ன வழின்னு தான் புரியல. என்ன வழினா என்ன அர்த்தம்? அதான் பிங்ஸ் காட்டிடுச்சே, இந்த பக்கம் தான் அந்த பண்ணிங்க போயிருக்கு. அப்ப இந்த பக்கம் தான் நாமளும் போக போறோம். இங்க இருக்கிற நாம எப்படி அங்க போறது? எனக்கு நீச்சலும் வராது, சண்டையும் வராது. அதுக்கு நாம ஏதாவது நாம சொந்தமா ஒரு படக தயாரிப்போம். அவங்க உங்க குழந்தைங்களை திருடி இருக்காங்க, இல்ல நம்ம குழந்தைங்களை திருடி இருக்காங்க. அந்த தைரியம் யாருக்கு வரும்? நீங்க எல்லாம் அடுத்து உங்க குழந்தைங்களை திருடி இருக்கீங்களா? ஏமா, நீ இவனை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் ஒன்னு சொல்லவா? நான் கொஞ்சம் கோபத்துல இருக்கேன். கரெக்ஷன், கொஞ்சம் இல்ல, செம்ம கோபத்துல இருக்கேன். எனக்கு மட்டுமா இங்க கோபம் வருது? சொல்லுங்க, நாம எல்லாம் பறவைகள், நாம டைனோசரோட வம்சா வழிகள், தேவைப்பட்ட இம்சா வழிகள் நீங்க இறங்கலாம். அதேதான் சொல்ல வந்தத கரெக்டா சொன்னேன். இங்க வேற யாரு கோபத்துல இருக்கா? பார்த்தாலே தெரியுது. நாம நம்ம குழந்தைங்களை திரும்ப கொண்டு வரோம். அதுக்கு அமைதியான பறவையோ, உணர்ச்சி வசப்படுறதோ, சந்தோஷமான பறவையோ வேண்டாம். இறக்கம் தேவையில்லை, இறங்கி அடிக்கணும். எனக்கு தேவை கோபமான பறவைங்க, ஆங்கிரி பேர்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? யார் கோபத்துல இருக்கீங்க? களத்துல இறங்குவோம். எதெல்லாம் மிதக்குமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எஸ் எஸ், இதுவும் தேவை. மேல் பாகத்தை வச்சு தள்ளுங்க. கட்சி பணியை நல்லா செய்யுது.